ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய ஸ்ரீராம். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கண்டிப்பா மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி கண்டிப்பா வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான செய்தி, உலகத்திலேயே மிக நீண்ட தூரம் பஸ் டிராவலிங் தான். உள்ளூர்லயே பஸ் விட முடியாத இந்த நேரத்துல 18 நாடுகளை கடந்து டெல்லி டு லண்டனுக்கு ஒருத்தர் பஸ் விடுறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. உலகம் முழுவதும் பயணம் செய்ய விரும்புவீர்களா நீங்கள்? அப்போது இந்த செய்தி உங்களுக்கானதுதான். நம்ம இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு ஃப்ளைட் மூலிமா மட்டுமே பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். நம்மளால இனிமேல் பேருந்து மூலிமாவும் பயணம் செய்ய முடியும். டெல்லி டு லண்டனுக்கு 70 நாட்களில் 18 நாடுகள் வழியாக 20,000 கிலோமீட்டர் கடந்து பேருந்து மூலிமா மட்டுமே பயணம் செய்ய முடியும். அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் என்ற தனியார் டூரிஸ்ட் நிறுவனம் நேற்று அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிறுவனம் இந்த பஸ்ஸில் 20 பேர் தாராளமாக பயணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பயணத்தின் போது அனைத்து பயணிகளுக்கும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி டு லண்டனுக்கு இந்த பஸ் சாலை வழியாக எந்தெந்த நாடுகளை கடந்து போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், சைனா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா, லாட்வியா, லித்வோனியா, ஜெர்மேனியம், போலந்து, செக் குடியரசு ரிபப்ளிக், பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரான்ஸ்னு ஆகிய 18 நாடுகளை கடந்து போகிறதா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. 70 நாட்கள் பேருந்தில் எப்படி பயணம் செய்யறது சாத்தியம் நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். ஆனால் டெல்லியில் வாழ்ந்துட்டு வர துஷார் அண்டு சஞ்சீவ் மதன் ரெண்டு பேர் 2017 அண்டு 2019 காரிலேயே டெல்லியிலேருந்து லண்டனுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ 20 பேரோட பயணம் செய்யலான்னு இந்த நிறுவனம் வந்து திட்டமிட்டுருது. இந்த பேருந்தில் 20 பயணிகள் மட்டும் அல்லாமல் மேலும் 4 பேர் பயணம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அது யார் யாருன்னா, 2 டிரைவர்ஸ், 1 அமைப்பாளர், 1 வழிகாட்டி. வழிகாட்டிகள் மட்டும் ஒவ்வொரு நாடுக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. இத்தனை 18 நாடுகளை கடந்து போகிறமே, அதுக்கு தேவையான விசாலாம் யாரா வாங்கி கொடுப்பானு மனசுக்குள்ளே தோணலாம். அந்த விசாக்கள் அனைத்துமே நம்ம நிறுவனமே வாங்கி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்குற மாதிரி இருக்கேன், எவனா இந்த பஸ்ஸில் 70 நாளும் உட்காந்துட்டு போவான் தானே கேட்க வரீங்க? அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக 4-star or 5-star ஹோட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதாகவும், அந்தந்த நாடுகள் ஃபுட்டோடு சாப்பிட்டாலும் சரி, நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் தான் வேணும்னாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் நம்ம அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் டூரிஸ்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே மிக நீண்ட தூர பேருந்து பயணமான இது 18 நாடுகளை கடந்து போகிறதா இருக்குது. இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்க காரணத்தினால 18 நாடுகளை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் 2021 நெக்ஸ்ட் இயரில் மே மாதம் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா நிலைமைலாம் சரியானதும் அடுத்த வருஷம் 2021 மே மாதம் போகிறதுக்கு இப்போவே இருக்குடா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொத்த பயணிகளுக்கான ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு 15 லட்சம், அதாவது 15 லேக்ஸ் ஆகுது. இதுக்கான அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ மூலிமா இப்போலேருந்தே பயணிகள் கட்ட ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் இப்போவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம். இவ்வளோ பெரிய தொலைதூர பயணத்தை இவங்களை நம்பி எப்படி நம்ம போகிறதுன்னு கேட்டால், சஞ்சய் மதன் அண்டு துஷார் அகர்வாலில் 2010 இந்த அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 7 கண்டங்களில் 75 நாடுகளில் 16 உலக சாதனைகளாக பயணம் செஞ்சுன வரையும் இவங்க சாதிச்சிருக்காங்க. 16 உலக சாதனை படுத்த இவங்க அடுத்த வருஷம் செய்ய போகிறது ஒரு மிகப்பெரிய உலக சாதனை தான். இந்த துஷார் அகர்வாலுக்கு இப்படிப்பட்ட யோசனை எப்படி தோணுதுன்னு நம்ம கேட்டிங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனப்போ கல்கத்தா டு லண்டனுக்கு ஆல்பர்ட் என்ற பஸ்ஸில் 15 முறை வந்துட்டு போனதாக குறிப்பு இருக்குது. இதை பார்த்த துஷார் அகர்வால் தான் இது ஒரு புதுவிதமான யோசனையாக இருக்கேன்னு இது உள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ பேருந்தில் பயணம் செய்ய விரும்புகிற எல்லாத்துக்குமே இது ஒரு கனவு பயணமாக தான் அமைய போகுது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.